ஹலோ வியூவர்ஸ், ஐ மைட்லி. இன்னைக்கு 8 சமச்சீர் மேக்ஸ் ஜியாமெட்ரியில எக்ஸசைஸ் 3.4 ஃபோர்த் சம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். க்வெஸ்சன் பாருங்க, ட்ரம்ன்ற கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறோம். இட்ஸ் அ பேரலோகிராம். பேரலோகிராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அதோட ஏரியாவும் நம்மளை ஃபைன் பண்ண சொல்றாங்க. இப்போ பாருங்க, டிஆர் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். நான் ரஃப் டயக்ராம் இங்கே போட்டுக்கிறேன். டிஆர் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர், ஆர்யூ ஈக்குவல் டு 5.5 சென்டிமீட்டர், டியூ ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஆர்யூஎம் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன். அதில் ரஃப் பார்த்தீங்கன்னா நான் போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த மூணு மெஷர்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ட்ரையாங்கிள் மட்டும் தானே வரைய முடியும்னு பார்த்தீங்கன்னா, பேரலோகிராம்ல ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இங்க 7னா இங்கேயும் 7, இங்க 5.5னா இங்கேயும் 5.5 வரும். ஆக இதை வச்சு நம்ம ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்க, டிஆர் வந்து 7 சென்டிமீட்டர் இல்லையா. ஸோ முதல்ல டிஆருக்கு பேஸ் 7 சென்டிமீட்டர் போட்டுக்கோங்க. ஸோ 7 சென்டிமீட்டருக்கு நான் ஒரு லைன் வந்துருக்கேன். 0 to 7 பார்த்து லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ 5.5 சென்டிமீட்டர் ஆர்க்குன்றது பார்த்தீங்கன்னா உங்களோட காம்பஸ் வச்சு தான் கட் பண்ணும். ஸோ 6க்கும் 5க்கும் நடுவில் தான் 5.5. 0லேருந்து 5.5 எடுத்துட்டு ஆர்ல வச்சு ஆர் கட் பண்ணிக்கோங்க. இப்போ 8 சென்டிமீட்டர் வேணும் டிலேருந்து. ஸோ 8 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க ஸ்கேலில். டியில் வச்சு 8 சென்டிமீட்டர். ஸோ இப்போ ட்ரா பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா யூ வந்துடும். எம் எப்படி போடணும்னா மறுபடியும் ஒரு 5.5, மறுபடியும் ஒரு கீழே பேஸ் தான் போடணும். இங்கே இங்கேருந்து 7 சென்டிமீட்டரும் இங்கேருந்து 5.5 சென்டிமீட்டரும் போட போகிறோம். ஸோ 7 சென்டிமீட்டர் முதல்ல வரைஞ்சிக்கலாம். ஸோ 7 சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா பேஸ். அப்போது இங்கே வச்சு அதே மாதிரி இங்கே மேலே வரணும். நெக்ஸ்ட் 5.5 எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. 6க்கும் 5க்கும் நடுவில் தான் 5.5. ஆர்க் கட் பண்ணிட்டேன். இப்போ ஜாயின் பண்ணிக்கிறேன். இது பென்சிலில் தான் போடணும். ஸ்கெட்சில் போட்டால் உங்களுக்கு டார்க்காக தெரியணுன்றதுக்காக நான் ஸ்கெட்சில் போடுறேன். நீங்கள் பென்சிலில் தான் போடணும். ஸோ யூ அண்ட் எம். ஸோ இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இங்கே 8 சென்டிமீட்டர் மார்க்கிங்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 90 டிகிரி வரையணும். 90 டிகிரின்றது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 90 டிகிரி. ஏன் 90 டிகிரின்னா நம்மளுக்கு ஹைட் வேணுன்றதுக்காக 90 டிகிரி நீங்கள் வரைஞ்சி தான் ஆகணும். இப்போ இது எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்றது பாருங்க. எனக்கு 5.3 வருது. ஸோ 5.3 சென்டிமீட்டர் என்னோடய ஹைட்டு. உங்களுக்கு இதுக்கு தனியாக மிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கொடுத்தா அப்படி போடுங்க, இல்லைனா ப்ரொட்ராக்டர் வச்சும் போடலுங்க, இல்லை செட் ஸ்கொயர் வச்சும் நீங்கள் இதை வந்து ஹைட்டை வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இப்போ 5.3 போயிட்டுமா. ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்களே எழுதிக்கலாம். என்னென்ன பண்ணுறீங்கன்றது ஓனாக எழுதிக்கோங்க. புக்கில் இருக்க மாதிரி தான் எழுதணுன்றது மக்கப் பண்ணுன்ற அவசியம்லாம் இது கிடையாது. கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களோட ஓன்லேயே நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஏரியா மட்டும் நான் கண்டுபிடிக்கிறேன் உங்களுக்காக. ஏரியாவோட பேரலோகிராமோட ஏரியா வந்து பேஸ் இன்டு ஹைட். எந்த ஹைட் எடுத்துக்கிறோமோ அதோட பேஸ் தான் எடுத்துக்கணும். ஸோ டிஆர் தான் பேஸு. ஹைட்டு பார்த்தீங்கன்னா யூஎன்ஏ எது வேணால் எடுத்துக்கோங்க. யூஎன்ஏ இந்த மார்க்கிங்ஸ் வந்து என்ன வேணால் போட்டுக்கோங்க. ஸோ நான் என்னென்ன எடுத்துக்கினாலும் யூஎன் தான் என்னோட ஹைட். இப்போ 5.3 × 7 இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 37.1 சென்டிமீட்டர்னு வருது. ஸோ இதுதான் இதோட ஏரியா. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.